ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் மோசேக்கு கொடுத்த 10 கற்பனைகளை பத்தி பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யாத்திராகமா 19 அதிகாரத்திலயும் 20 அதிகாரத்திலயும் இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் ரவித்தீம்ல இருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்துல வந்து அங்க மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினாங்க. கர்த்தர் மலையிலிருந்து மோசையை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போய் நான் ஹேத்திற்கு செய்ததையும் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தேன் என்பதையும் நீங்க பார்த்திருக்கீங்க. இப்போ நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டீங்கன்னா எல்லா ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க. பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்கன்னு இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்ல சொல்றார். மோசே அதை ஜனங்களுக்கு சொன்ன உடனே எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படியா நான் கார் மேகத்துல உன்கிட்ட வருவேன். நீ ஜனங்களை இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்து, அவங்க தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3 நாள்ல கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல இறங்குவார். ஜனங்களுக்கு மலையை சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவங்க மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்னு அவங்களுக்கு சொல். மலையை தொடர மனிதனானாலும் மிருகமானாலும் நிச்சயமாகவே கொல்லப்பட வேண்டும். எக்காலம் தொனிக்கும் போது அவங்க மலை அடிவாரத்துல வடக்கடவர்கள் சொல்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். 3 நாள் விடிய காலையில இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்துல இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினாங்க. அப்போ ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவங்கள பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணார். அவங்க வந்து மலை அடிவாரத்துல நின்றாங்க. கர்த்தர் மலையின் மேல அக்னியில இறங்கினதுனால அந்த இடம் முழுசும் புகை காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிட்டு மலை மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர ரொம்ப பலமாய் துணித்தது. மோசே பேசினார், தேவன் அவருக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையின் கொடுமுடியில இறங்கினப்போ மோசேய மலையின் கொடுமுடியில ஏறி வர்றதுக்கு கூப்பிட்டார். மோசே ஏறி போனார். தேவன் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறார். முதலாம் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2 கற்பனை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3 கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4 கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5 கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6 கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7 கற்பனை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8 கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. 9 கற்பனை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கற்பனை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜனங்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் பார்த்து பின்வாங்கி தூரத்துல நின்று மோசையை பார்த்து, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேச வேண்டாம், பேசினால் நாங்கள் செத்து போயிருவோம்னு சொன்னாங்க. மோசே ஜனங்களை பார்த்து, பயப்படாதீங்க, நீங்க பாவம் செய்யாதபடி கர்த்தரை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தேவன் எழுந்தருளினார்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.